உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் இணைந்து ஒரே மேடையில் பரப்புரை மேற்கொண்டனர். நாளை 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுலுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் கூடிய மக்கள் கூட்டம் காண்போரை பிரமிக்க வைத்துள்ளது. குறிப்பாக பொதுக்கூட்டத்திற்கு இளைஞர்கள் அணி அணியாய் திரண்டு வந்திருந்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மோடி மற்றும் யோகி ஆட்சியால் வேலையின்மையால் பாதிக்கப்பட்டு விரக்தியில் இருக்கும் இளைஞர்களுக்கு ராகுல் மற்றும் அகிலேஷ் அளித்துள்ள வாக்குறுதிகள் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவே ஏராளமான இளைஞர்கள் ராகுலையும் அகிலேஷையும் ஆதரித்துள்ளதற்கு காரணம். இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் 400,000 பொதுமக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியை அதிர்ச்சியில் அழுத்தியுள்ளது. நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுலுக்கும் அகிலேஷுக்கும் திரண்ட இக்கூட்டத்தை பெரும்பாலான பாஜக ஆதரவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காட்டாமல் மறைத்து வருகின்றன. इसमें 79 सीटें समाजवादी पार्टी कांग्रेस इंडिया गठबंधन जीत रहा है। एक जो क्यूटो है उसमें हम और आप लड़ाई में हैं।